ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலாஜிசம் ஃபார்முலா மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஏன் ஃபார்முலா மெத்தட் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நார்மல் வென் டயக்ராம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்சியூம் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபார்முலா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டைம்ன்ற விஷயங்கள் ரொம்ப சேவ் ஆகுது. அண்ட் கால்குலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக ஃபார்முலா மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பாராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் இன்னொன்று மல்டி ஸ்டேட்மெண்ட் பாராமீட்டர்ஸ், ரிவர்ஸ் லாஜிசம் அண்ட் ஒன் லேயர் ஃபியூ. ஸோ ஒன் லேயர் ஃபியூ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்ல ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் லேயர் ஃபியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, சிலாஜிசம் உங்களுக்கு டாப்பிக்கில் இருந்துச்சு அப்படின்னா. சரிங்களா? ஓகே. ஸோ டேரெக்டாக ஃபார்ம்ல மெத்தட்குள்ளே போயிடலாம். சரிங்களா? ஸோ சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும், சிலாஜிசம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கோங்க, சிலாஜிசம் அப்படின்றது ஒரு கிரீக் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ லாஜிக்கலாக சால்வ் பண்ணுறது அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சிலாஜிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ டோட்டலாக சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் ஸோ 4 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஆளுன்ற பேராமீட்டர்ஸ், இந்த நோன்ற பேராமீட்டர்ஸ், இன்னொன்று சம், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சம் நாட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆளோட ஹிடன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது நோவோட ஹிடன் வேர்ட்ஸ், அண்ட் சம் அண்ட் சம் நாட்டோட ஹிடன் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் பாசிபிலிட்டியோட ஹிடன் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டியோட ஹிடன் வேர்ட். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஃபர்தராக. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கடைசியில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபார்முலா மெத்தட் எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியில் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. சரி. ஸோ இப்போ இந்த ஆளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒன்லி நன் பட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒன்லி நன் பட் அப்படின்றது என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்டேட்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆல் ஏஆர்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆல் ஏஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒன்லி நன் பட் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒன்லி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி ஏஆர்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இது ஆலாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஆல் பிஆர்ஏன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி. ஸோ சேம் கேஸ் நன் பட்டும் அப்படி தான். ஸோ நன் பட் ஏஆர்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன், அதை நான் கன்வெர்ட் பண்ணுறப்ப எப்படி கன்வெர்ட் பண்ணணும், ஸோ ஆல் பிஆர் ஏன்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஆலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இந்த சம் நாட் சம் இருக்கு பார்த்தீங்களா, இதை நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மெனி நாட் இல்லை நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம சம் நாட் எடுத்துக்கணும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இது எதோட கோட் வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் நாட்டோட கோட் வேர்ட். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஓகே. ஸோ இப்போ சம்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ சம் வந்து எப்படி எந்த மாடலில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாடல் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, சம் ஏஆர்பி, ஆல் பிஆர், சி நோ, சிஎஸ்டி. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும், அண்ட் ஃபாலோட் பை ஆப்ஷன்ஸ் இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் நான் ரெண்டு டைப்பாக பிரிச்சிருக்கேன். ஒன்று சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ், அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிச்சிருக்கேன். இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் சிஆர்பி இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ சியும் பியும் எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு? ஸோ சியும் பியும் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தான் பிரசென்ட் ஆயிருக்கான். இப்போ நான் வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் டிஸ்டர்ப் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. கரெக்ட் தான். இப்போ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ சிபின்றது ஒரே ஸ்டேட்மெண்ட்ல பிரசென்ட் ஆயிருக்கனால இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்க. நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் கொஸ்டினை சால்வ் பண்ணேன் அப்படின்னா அது பேர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ். இதே இது மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நோ பி இஸ் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ பி இஸ் டி. இப்போ பி இங்கே இருக்கு, ஸோ பி இங்கே இருக்கு, ஸோ டி இங்கே இருக்கு, ஸோ இங்கே இருக்கு. சரிங்களா? அப்போ நான் இன்னொரு பேராமீட்டர்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஆப்ஷன்ஸ், ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவேன், ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ செகண்ட் ஒன் மட்டும் ஃபாலோஸ்னா, ஸோ ஒன்லி டூ ஃபாலோஸ். இந்த எய்தர் ஆர் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். இது பேர் காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபர்தராக போகிறப்ப வீடியோவில் போகிறப்ப பார்ப்பீங்க. அண்ட் நெய்தர் ஒன் நார் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே தப்புன்னு அர்த்தம். அண்ட் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ ரெண்டுமே கரெக்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ டைப் நம்பர் ஒன் பேஸ்ட் ஆன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ டைப் நம்பர் ஒன், ஸோ பேஸ்ட் ஆன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்றது ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நல்லா சால்வ் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் இந்த விஷயங்கள்லாம் இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டெஃபினிட் அண்ட் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
டோட்டலாக நாலு பேராமீட்டர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா சம், ஆல், நோ அண்ட் சம் நாட்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இதில் டெஃபினட் அண்ட் பாசிபிலிட்டிஸ் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ ஈஸியாக மெமரைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சம் ஏஎஸ்பி அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான டெஃபினட் கன்க்ளூஷன் சம் பிஎஸ் ஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ டெஃபினட். ஸோ இது எல்லாமே வெண்டகிராம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்றவங்க பிரச்சனை இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ சம் பிஎஸ்ஏ அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட ஃபார்வர்ட் ரிவர்ஸும் சம் நாட்டோட ஃபார்வர்ட் ரிவர்ஸும் சாலோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் என்ன இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட பாசிபிலிட்டிஸ் கேசஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ வெண்டைகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயங்கள் ஜஸ்ட் மெமரைஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ ஆல் ஏஆர்பி அப்படின்றதுக்கான டெஃபினட் கன்க்ளூஷன் ஸோ சம் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வரும் அண்ட் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆலோட ரிவர்ஸும் சம் நாட்டோட ரிவர்ஸும் வந்துருக்கும். சரிங்களா? சாலோட ரிவர்ஸும் சம் நாட்டோட ரிவர்ஸும் வந்துருக்கும். சரிங்களா? ஸோ சம் நாட், ஸோ சம் பி ஆர் நாட் ஏன்னு சொல்கிறது. ரைட்டுங்களா? ரைட். ஸோ நோ ஏஆர்பி, ஸோ நோ ஏஆர்பின்றது, ஸோ அதுக்கான டெஃபினட் கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா நோ பிஆர்ஏ அண்ட் சம் பிஆர் நாட் ஏ, சம் ஏஆர் நாட் பின்னு சொல்கிறது இருக்கும். அண்ட் நோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டி அப்படின்றது விஷயங்கள் கிடையாது. அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நோ கன்க்ளூஷனுக்கு பாசிபிலிட்டி இருக்காது. ரைட். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ சம் ஏஆர் நாட் பி, சம் ஏஆர் நாட் பி அப்படின்றதுக்கு டெஃபினட் கன்க்ளூஷன் இருக்காது. ஸோ பட் பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லாமே இருக்கும், எக்ஸப்ட் எது மட்டும் இருக்காது அப்படின்னா சம் நாட்டோட ஃபார்வர்டும் அண்ட் ஆலோட ஃபார்வர்டும் இருக்காது. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் ஒன் போயிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டைகர்ஸ் ஆர் கேமல், நோ கவ் ஆர் டியர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ கன்க்ளூஷன் பாருங்க, சம் டைகர் ஆர் கேமல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டைகரும் கேமலும் என்ன எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு? ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம், இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் எந்த டைப்பில் வருது, டைப் நம்பர் ஒன் பேஸ்ட் ஆன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸில் வருது. ஓகே, ரைட். இப்போ டைகர் கேமல் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட் டைகர் கேமல் ஒரே பேராமீட்டர்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் டைகர் ஆர் கேமல் கொடுத்துருக்காங்களா? ஆல் டைகர் ஆர் கேமல் கொடுத்துருக்காங்க. இது டெஃபினட் ஸ்டேட்மெண்டா பாசிபிள் ஸ்டேட்மெண்டா? ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட்டுங்களா? இஸ் அ பாசிபிலிட்டின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது பேர் பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுவுமே கொடுக்காம இருந்தாங்கன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சம் டைகர் ஆர் கேமல் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் டைகர் ஆர் கேமல் அப்படின்றப்போ இங்கே ஆல் டைகர் ஆர் கேமல் கொடுத்துருக்காங்க. ஆலோட டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் வரும், ஆலோட டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் சம்மோட ஃபார்வர்டும் சம்மோட ரிவர்ஸ் வருங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் டைகர் ஆர் கேமல் கொடுத்துருக்காங்களா? சம் டைகர் ஆர் கேமல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுடலாம், ஸோ கரெக்டுன்னு சொல்லி போட்டுடலாங்களா? ஸோ ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட ஃபார்வர்டும் சம்மோட ரிவர்ஸ் வருங்களா? ஸோ சம்மோட ஃபார்வர்ட் டேரக்டாக கொடுத்துருக்காங்களா? ஸோ டைகர் கேமல் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எப்படி இருந்துச்சா, கேமல் டைகர் இருந்துச்சுனால என்னதான் கரெக்ட் தான். சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் டீர் ஆர் நாட் கவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டீரும் கவு எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? ஸோ கவ் இருக்கு, டீர் இருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்க, நோ கவர் டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. நோ கவர் டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கு, நோக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ நோவோட ரிவர்ஸ் சம் நாட்டோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம் நாட்டு கொடுத்துருக்காங்க பட் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ என்ன போட்டுலாம், ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட்னு சொல்லிட்டு போட்டுலாம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் போட்டே போயிட்டே இருக்கணும். சப்போஸ் அது இல்லை அப்படின்றப்ப என்ன போட்டுருணும், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் போடணும். சரிங்களா? இது சம் நம்பர் ஒன். ஸோ ஆப்ஷன் என்ன வரும், ஸோ ரெண்டுமே கரெக்டுன்ற பட்சத்தில் ஆப்ஷன்ஸ் இ போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் போயிட்டு உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ சம் நம்பர் டூ போயிடலாம். சம் நம்பர் டூ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூஷனில் பார்க்கணும். சேர் டேபிள்னு சொல்லிருக்கு, சேர் டேபிள் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சேர் இங்கே இருக்கு, டேபிள் இங்கே இருக்கு, சேர் இங்கேயும் இருக்கு. சரிங்களா? அப்போ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் வச்சு நல்லா பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூஷனை சால்வ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ சேர் டேபிள் இருக்கு. ஸோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் நாட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ சம் நாட்டுக்கு ஸோ டெஃபினட் கன்க்ளூஷன் கேட்டாங்க அப்படின்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லிடுவேன், டெஃபினட் கன்க்ளூஷன் கிடையாதுன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? சப்போ சம் நாட்டுக்கு பாசிபிலிட்டி கேட்டிருக்காங்க, சம் நாட்டுக்கு பாசிபிலிட்டி என்ன இருக்கு? ஸோ பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் கொடுத்துருக்காங்க. ஆல் சேரா டேபிள் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேபிள் சேர்ன்னு இருக்கு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேர் டேபிள் இருக்கு. சரிங்களா? அப்போ ஆலோட ரிவர்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னா பாசிபிலிட்டியில் ஃபாலோஸ் ஆகும்னு சொல்லிட்டு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுலாம் அந்த சம்மன். ஸோ கன்க்ளூஷன் நம்பர் ஒன் வந்து ஃபாலோஸ்னு சொல்லிட்டு போட்டுலாம். ஓகே, கன்க்ளூஷன் நம்பர் டூ. ஸோ நோ பெஞ்ச் ஆர் டெஸ்க்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோ பெஞ்ச் ஆர் டெஸ்க். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ல வந்த விஷயமே அப்படியே இதில் வந்திருக்கு, கன்க்ளூஷனில் வந்துருக்கு. கரெக்ட்டுங்களா? எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் வந்த விஷயம் அப்படியே கன்க்ளூஷன் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன போடலாம் அப்படின்னா ஸோ தப்புன்னு சொல்லிட்டு போட்டுலாம். சரிங்களா? எப்படி அப்படின்னா ஸோ நோக்கு என்னென்ன டெஃபினட் கன்க்ளூஷன் மட்டும் தான். ஸோ நோவோட ரிவர்ஸ்
ஸோ சம்நாட்டோட ரிவர்ஸ் அண்ட் சம்நாட்டோட ஃபார்வர்ட் அப்படின்றது மட்டும் என்ன இருக்கும் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும் சரிங்களா. அப்போ கன்க்ளூஷன் நம்பர் ஒன் மட்டும் ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ சம் நம்பர் த்ரீ பார்க்கலாம். சம் நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ கன்க்ளூஷன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா சம் டேபிள் ஆச்ச நோ சேர் இஸ் டேபிள் சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா. ஓகே ஸோ சம் டேபிள் ஆச்சா நோ சேர் இஸ் டேபிள். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் கன்க்ளூஷன் செக் பண்ணணும். ஸோ டேபிள் இருக்கு சேர் இருக்கு. ஸோ டேபிள் சேரும் ஒரே பேராமீட்டர்ஸ்ல இருக்கு சரிங்களா. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு கரெக்டா. ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸோட ஃபார்ம்லாஸ்ல அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா. அப்போ சம் நாட்டுக்கு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் என்ன வரும் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் தான் சம் நாட்டோட டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ சம் நாட்டுக்கு டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டே வராது கரெக்ட்டுங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுலாம் ஸோ தப்புன்னு சொல்லிட்டு போட்டுலாம். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க நோ சேர் இஸ் டேபிள். ஸோ சேம் அதே ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பேசியிருக்காங்க நோ சேர் இஸ் டேபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் என்ன ஆன்சர் வரும் ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் சேம் அதே சம் நாட்டுக்கு என்ன இருக்காது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டுலாம் ஸோ தப்பு போட்டுடலாம் கரெக்ட்டுங்களா. ரைட். இப்போ ரெண்டுமே ராங் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன இருக்கும் நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த எய்தர் ஆர் ஆப்ஷனும் நெய்தர் ஆர் ஆப்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நெய்தர் ஆர் ஆப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெண்டுமே தப்பாக இருக்கணும் பட் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. அண்ட் இன்னொரு கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சம் வந்திருக்கு இங்கே நோ வந்துருக்குங்களா. சம் வந்திருக்கு இங்கே நோ வந்திருக்கு சரிங்களா. இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னு சொல்லுவாங்க. ஸோ சம் நோ ஸோ எழுதுறேன் சம் நோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி பேர் சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சம் நாட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசனிங் பார்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எய்தரா கேஸ் அப்படின்ற ஒரு கேஸ் வரும். ஸோ அந்த எய்தரா கேஸுக்கு ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்கு சரிங்களா. சிலாசிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷன் இருக்கும். இன்இக்வாலிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். அண்ட் டேட்டா சஃபிஷியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன கண்டிஷன் எய்தரா கேஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டுமே தப்பாக இருக்கும் எய்தரா கேஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பேராமீட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்க டேபிள் சேர் கொடுத்துருக்காங்க இங்க சேர் டேபிள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே என்னவா இருக்கும் அப்படின்னா சேமா இருக்கணும். ஸோ இங்க டேபிள் சேர் இருக்கு இங்க சேர் டேபிள் இருக்கு ரெண்டுமே சேமா இருக்கணும். அண்ட் மூணாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இங்க சம் நோன் இருக்கணும் அல்லது ஆல் சம் நாட்ன்ற ஸோ இங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா நாலு பேராமீட்டர்ஸ் அந்த விஷயங்கள் ஃபாலோ இருக்கும். ஸோ சம் நோ இருக்கலாம் அல்லது சம் நாட் ஆல்ன்ற விஷயங்கள் இருக்கலாம். அண்ட் இதுல ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா சம் நோ இருந்துச்சு அப்படின்னா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த ப்ரெடிகேட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி இருக்கலாம். ஸோ இங்கே டேபிள் சேர்ன்னு இருக்குது இங்கே சேர் டேபிள் இருக்குது இது மாற்றி கூட இருந்துக்கலாம். பட் ஆல் சம் நாட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இந்த ப்ரெடிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ சம் நோன் கொடுத்தாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகலாம் அண்ட் ஆல் சம் நாட் கொடுத்தாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ அப்போது எய்தரா கேஸ் அப்படின்றது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே தப்பாக வந்து பேராமீட்டர் சேமாக இருந்து ஸோ இந்த கண்டிஷனில் ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா அது எய்தரா கேஸ் சொல்லுவீங்க சேம் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி எய்தர் ஒன் ஆர் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் இருக்கும் சரிங்களா. இப்போ நெய்தர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இதில் ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே தப்பாக வந்துருச்சு இந்த பேராமீட்டர்ஸ் போடுறாங்க பார்த்தீங்களா இங்கே முன்னாடி பார்த்தீங்களா சம் நோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை பேராமீட்டர் சேமாக இல்லை அப்படின்னாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டலாம் ஸோ நெய்தர் ஒன் ஆர் நாட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சர் வரும் சரிங்களா. கரெக்ட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் பண்ணியிருக்கேன் ஆல் பெஞ்ச் ஆர் சேர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம் சேர்ஸ் ஆர் நாட் பெஞ்ச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஓகே ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது பெஞ்ச் சேர்னு சொல்லி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பெஞ்ச் சேர் பற்றி பேசிட்டு இருக்கப்போ ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க ஆலோட டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவீங்க. இது பாசிபிலிட்டி கொடுக்கல ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவீங்க சரிங்களா. ஸோ டெஃபினட் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா ஆளுக்கு என்ன வரணும் ஸோ ஆள் பார்த்தீங்க அப்படின்னா சம்மோட ஃபார்வர்ட் ரிவர்ஸ் மட்டும் தான் என்ன இருக்கும் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே சம்மந்தம் இல்லாமல் வேறு ஆள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம் தப்புன்னு போட்டலாம் சரிங்களா. அண்ட் ரெண்டாவது விஷயம் சம் சேர்ஸ் ஆர் நாட் பெஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ சேம் அதே விஷயம் தான் பற்றி பேசியிருக்காங்களா சேர் பெஞ்சை பற்றி தான் பேசியிருக்காங்க. சேர் பெஞ்ச் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா சேம் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட் கன்க்ளூஷன் சம்மோட ஃபார்வர்ட் ரோஸ் தான் மட்டும்தான் வரும் ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுருவீங்க ஸோ தப்புன்னு சொல்லிட்டு போட்டுருவீங்க சரிங்களா. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸில் ஸோ இங்கே ஆள் வந்திருக்கு இங்கே சம் நாட் வந்திருக்கு சரிங்களா. ஆள் வந்திருக்கு சம் நாட் வந்திருக்கு ரெண்டுமே தப்பாக இருக்கு பேராமீட்டர்ஸ் சேமாக இருக்கு. பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா ஸோ இங்கே ஆல் இங்கே சம் நாட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே பெஞ்ச் இருந்துச்சுன்னா இங்கே என்னதான் இருக்கணும் பெஞ்சுன்ற விஷயங்கள் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் இது என்ன ஆப்ஷனில் போயிடும் அப்படின்னா
நெய்தர் ஒன் நாட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன ஆன்சராக இருந்தது. புரியுதுங்களா என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு? ரைட், ஓகே. ஸோ இன்னும் ஒரு சம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ டைப் நம்பர் ஒன்ல ஸோ கடைசியாக ஒரே சம் மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ லாஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைகர்ஸ் ஆர் கேமல் கொடுத்துருக்காங்க, ஸோ நோ கவ் ஆர் டீன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் ரெண்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்க, ஸோ இங்கே கேமல் இருக்கு, இங்கே டைகர் இருக்கு, சரிங்களா? ஸோ கேமல் டைகர் ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கா? ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, கரெக்ட்டுங்களா? ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஆளுன்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆளுக்கு பாசிபிலிட்டி இல்லை, சரிங்களா? ஆளுக்கு பாசிபிலிட்டி என்ன வரும்? ஆளுக்கு பாசிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆளோட ரிவர்ஸும் சம்நாட்டோட ரிவர்ஸ் மட்டும் வரும், கரெக்ட்டுங்களா? பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஆல் கேமல் ஆர் டைகர், ஸோ அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆளோட ரிவர்ஸ், ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன போட்டலாம்? ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ ஆளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆளோட ரிவர்ஸ் வரும், ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டீர் கவ், ஸோ டீர் டீர் இங்கே இருக்கு, கவ் இங்கே இருக்கு, சரிங்களா? ஸோ ஒரே ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு, ஸோ நோ கண்டிஷன், சரிங்களா? ஸோ இப்போ நோ கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது டெஃபினட் கண்டிஷன் தான், ஸோ டெஃபினட் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் நோக்கு, ஸோ இந்த மூணு பாசிபிலிட்டி தான். ஸோ நோ டீர் ஆர் கவ், ஸோ அப்படியே ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க, ஸோ நோவோட ரிவர்ஸ் ஃபாலோஸ், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி என்னவா இருக்கும்? ஃபாலோஸ்ன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் இ போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்ற டைப்ல வந்து, சரிங்களா? ஓகே, செகண்ட் டைப் வரலாம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ மல்டி ஸ்டேட்மெண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சரி.